சோழர்களின் கட்டப்பா. கட்டப்பானா முதுகில் குத்துனவங்களா இருப்பாங்களா, இல்லை அவங்க யாருங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழக வரைபடத்தில் குறுக்க ஒரு கோடு, கீழே பார்த்தோம்னா பாண்டியர்கள், மேலே பல்லவர்கள். இந்த ரெண்டு பேரும் சந்திக்கிற இடத்துல ஒரு சின்ன காணி நிலம் அவ்வளோதான் இருந்துச்சு கையில். அந்த நிலத்தை ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க சோழர்கள். சோழர்கள் தான் பெரிய பேரரசாச்சே, ஆமாம். ஆனால் அது 2ஆம் நூற்றாண்டில் ஒரு கடல் சீற்றத்தில் அழிஞ்சு போச்சு. அதுதான் பூம்புகார். முதல்ல கடல் உள் வாங்கியிருக்கு, அதுக்கப்புறம் கடல் உள்ளே வந்து மொத்தத்தையும் வாங்கிருச்சு. கடைசியாக இருந்த சோழ அரசன் நெடுமுடி கிள்ளி. பாண்டியர்கள் பல்லவர்களோடு சண்டை போடுவாங்க, பல்லவர்கள் பாண்டியர்களோடு சண்டை போடுவாங்க. 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவ்வளோதான் தமிழக வரலாறு. அந்த காலகட்டத்தில் 3ஆம் நந்திவர்மன் பல்லவ மன்னன் ஆட்சி புரிஞ்சிருந்தார். அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும்போது நிருப்பத்துங்கவர்மன் என்ற அவருடைய மகனுக்கு ஆட்சி பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் 3ஆம் நந்திவர்மனின் பேரன் அபராஜிதவர்மன் அவனுக்கு ஆட்சி பொறுப்பு கொடுக்கலான்னு இன்னொரு தரப்பு. இந்த இடத்துல ஒரு சின்ன போர் வருது. இப்போ நிருப்பத்துங்கவர்மனுக்கு துணையாக வர்றது ஒரு பாண்டியன், அதாவது நடுவில் இருந்த அந்த கோட்டை எடுத்துட்டாங்க. மொத்த தமிழகமே ஒன்றா சேர்ந்து போரிடுது. யாரை எதிர்த்தனா, அபராஜிதவர்மனை. அபராஜிதவர்மனுக்கு துணையாக நிற்கிறது சின்ன இடத்த வச்சுருந்த சோழன். சோழனுக்கு தெரியாது இதுதான் தன்னுடைய தலையெழுத்தை மாற்ற போதணும். ஏன், தமிழக வரலாற்றையே இது மாற்றி போட்டுச்சு. அபராஜிதவர்மன், சோழன் மற்றும் கங்கை மன்னன் பிருத்திவி இவங்க ஒரு அணி, வர்கணா பாண்டியன் நிருப்பதுங்கவர்மன் இவங்க ஒரு அணி. இதில் இந்த கங்கை மன்னன் மட்டும் அந்த போரில் கொல்லப்படுவார், ஆனால் அபராஜிதவர்மன் சோழனும் வெற்றி அடைஞ்சுவாங்க. அப்போ அபராஜித்தன் சொல்லுவார், சோழா என் தோழா, உன்னால் தானே இந்த வெற்றி, அதனால் நான் கொடுக்கக்கூடிய இந்த நிலங்களை பரிசாரணி வச்சுக்க அப்படின்னு சொல்லி சில நிலங்களை வந்து கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கப்பட்ட இடம்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய புதுக்கோட்டை. அதுக்கப்புறம் அந்த அபராஜிதவர்மனையே இன்னொரு ஒரு போரில் சோழன் தோற்கடித்து வதம் செஞ்சிடறாரு. அபராஜிதவர்மன் தான் கடைசி பல்லவன் என்பது தான் வரலாறு. அதன் பிறகு திருப்பதியில் இருந்து புதுக்கோட்டை வரைக்கும் புலிக்கொடியை பறக்க விடுறாங்க. அதனுடைய அடையாளமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நார்த்தாமலையை விஜயாலய சோழீஸ்வரம் என்று பெயர் வச்சு கொண்டாடுறாங்க. ஒரு அரசியல்வாதி தேர்தலில் வெற்றி அடைகிறாரு. அதுக்கப்புறம் 5 வருடங்களுக்கு கூட ஒரு சரியான அரசமைப்பை அவனால் அமைக்க முடியல. ஆனால் 500 வருடங்களுக்கு ஒரு பெரிய அரசாட்சியை அந்த போருக்கு அப்புறம் சோழர்கள் அமைச்சிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு காரணம் கண்டிப்பாக சோழர்களின் கட்டப்பா என்ற பல்லவர்கள் தான். அதாவது பல்லவர்கள் அரசமைக்கும்போது இப்படி சோழர்கள் சிற்றரசர்களாக இருந்தாங்களோ, அதே போல் சோழர்கள் அரசமைக்கும் போதும் பல்லவர்கள் சிற்றரசர்களாக இருந்திருக்காங்க. குலோத்துங்க சோழனுக்கு கருணாகர தொண்டைமான் என்ற ஒரு பல்லவ மன்னன் தான் வந்து முதல் தளபதியாக இருந்திருக்காரு. ராஜராஜ சோழனுக்கு மொத்தம் 12 தளபதிகள், அதில் 7 பேர் வந்து பல்லவர்கள் தான். தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், இதற்கு முன்னரே கட்டப்பட்ட குடவரை கோவில்களில் ஏன் மிகுந்த ஆர்வம் நம் ஆராய்ச்சியாளர்களால் காட்டப்படவில்லை? ஒருவேளை அங்கே கிடைக்கப்பட்ட தடயங்கள் ரொம்ப கம்மியாக கூட இருக்கலாம். பல்லவர்கள் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது மகாபலிபுரம். ஆனால் அந்த கோவில் கட்டுவதற்கு 100 வருடங்களுக்கு முன்னரே கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் குக்கர்ணம் என்ற இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருக்கோகர்ணம். அது 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அது 3ஆம் நந்திவர்மனின் காலகட்டம். அதற்கு முன்னரே 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் திருச்சி மலைக்கோட்டை. அது சிம்ம விஷ்ணுவின் காலகட்டம். அதுக்கும் முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் சென்னை பல்லாவரத்தில் உள்ள ஒரு கோவில். அது இன்றைக்கு முஸ்லீம்களின் தர்காவாக இருக்கிறது. இப்படி நம்மை சுற்றியுள்ள வரலாறு போன்ற விஷயங்களை நாம் பரிசீலனை செய்து கொள்வதற்காகவும் கலந்துரையாடல் செய்வதற்காகவும் துவங்கப்பட்ட ஒரு சேனல் தான் தாய் தின்ற மண்ணே. சோழர்களின் கட்டப்பா, அவர்களின் கட்டிடக்கலை போன்ற விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொண்டதோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.